தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிடிடி எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருவோம் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லப்படுது மத்திய அரசால் நடை நடத்தப்படுகின்ற இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது ஜூலை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெறதா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனை வந்து லிங்க் கொடுக்குற அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் மெயினாக வந்து இதனுடைய போர்ஷன் என்ன என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் முக்கியமான வீடியோவாக கண்டிப்பாக இது உங்களுக்கு இருக்கும் சிபிஎஸ்சி நவோதயா உள்ளிட்ட மத்திய அரசுக்கு உட்பட்ட பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டுமெனில் சீடெட் எனப்படும் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வையின் வந்து தேர்ச்சி பெறுவது என்பது கட்டாயம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதம் இதற்கான தகுதி தேர்வானது நடைபெற இருக்குது இத்தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்வுக்கான பாடத்திட்டம் மதிப்பெண் தேர்வு முறை போன்றவற்றை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நவோதியா சிபிஎஸ்சி சைனிக் உள்ளிட்ட மத்திய அரசின் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபெறுவதற்கு சி எனும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் பிஇ பிஏ எம்எஸ்சி எம்ஏ எம்எஸ்சி உள்ளிட்ட எம்சிஏ உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அல்லது ஏதேனும் ஒரு துறைகளிலும் நீங்கள் வந்து பட்டப்படிப்புடன் பிஎட் ஆசிரியர் பயிற்சி படிப்பை முடித்தவர்கள் என நீங்கள் அனைவருமே பங்கேற்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டிற்கான சீட்டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் நடைபெறும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க சீடெட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது தேர்வானது தாள் ஒன்று தாள் இரண்டு என மொத்தம் இரண்டு தாள்களாக நடைபெறும் இவற்றில் ஒன்று அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியராக விரும்புவோர் வந்து தாள் ஒன்றில் தேர்ச்சி பெற வேண்டும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பாடங்கள் எடுப்பதற்கு தாள் இரண்டில் தேர்ச்சி பெற வேண்டும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையில் உள்ள படிப்புகளுக்கு ஆசிரியராக வேண்டுமெனில் தாள் ஒன்று தால் இரண்டு என இரண்டிலுமே தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள தாள் ஒன்று தேர்வானது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்ப பன்னிரெண்டு மணி வரையிலும் தால் இரண்டு தேர்வானது மதியம் இரண்டு மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது மணி விலையும் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இரண்டு தாளிலும் இரண்டு தாளிற்கான தேர்வு வந்து இரண்டரை இரண்டு முப்பது மணி நேரம் இரண்டரை மணி நேரம் வந்து நடைபெறுது சீட்டட் தாள் ஒன்றிற்கான வினா அமைப்பு அப்படின்னு சொன்ன இந்த வினா அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் மொழிப்பாடம் ஒன்று மொழிப்பாடம் இரண்டு கணிதம் சுற்றுச்சூழல் கல்வி ஆகிய ஐந்து பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் இதில் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் தலா முப்பது கேள்விகள் வீதம் ஒரு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்விகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு இடம்பெற்றிருக்கும் இவற்றில் கணிதம் சுற்றுச்சூழல் தவிர மற்ற பாடங்கள் கட்டாய பாடமாகும் சீட்டெட் தாள் இரண்டிற்கான வின அமைப்பானது குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் மொழிப்பாடம் ஒன்று மொழிப்பாடம் இரண்டு ஆகியவற்றிலிருந்து தலா முப்பது கேள்விகள் மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு இடம்பெற்றிருக்கும் மேலும் கணிதம் மற்றும் அறிவியல் அல்லது சமூக அறிவியல் பாடங்களிலிருந்து அறுபது மதிப்பெண்களுக்கு அறுபது கேள்விகள் கேட்கப்படும் மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்குறி வகை வினாக்கள் இதில் இடம்பெறும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மொத்தமாக கேட்கப்படும் விண்ணப்பதார்கள் சரியான முறையில் தேர்வுக்கு தயாராகி அனைவரும் வெற்றி பெற தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வேலைகள் தேடுபவர்கள் நம்மளுடைய இரண்டாவது சேனலான கியூட் கேரியர் அப்படின்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் அந்த சேனலில் காத்துக்கிட்ருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்